அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு டாட் டிவியினுடைய கல்வி பிரிவின் ஊடாக மீண்டும் இரண்டாவது நாள் வகுப்பிலே இந்த தேச்சியினுடைய இரண்டாவது நாள் வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் நான் பெற்றட்ட மகிழ்ச்சி அடைவதோடு எனது முதன்னாள் வீடியோக்களை பார்த்து கமெண்ட்ஸ் லைக் செய்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நாள் தேச்சி மூன்று கண்ட பாடலகினுடைய இரண்டாம் நாள் வகுப்பிலே மூன்று தசம் ஒன்றினுடைய தொடர்ச்சியான பகுதிகளை நான் பார்க்கலாம் என எண்ணுகிறேன். அந்த அடிப்படையிலே மூன்று தசம் ஒன்று கண்ட தேச்சியிலே முதல் நாள் வகுப்பிலே இறுதியாக பார்த்த விடயம் அரசு வணிகங்களில் தலையீடு செய்கின்ற முறைகளுக்கு உதாரணங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே கடைசியாக நாங்கள் பார்த்த விடயம் சட்டத்திட்டங்களை உருவாக்கல் மூலம் அரசின் செல்வாக்கு என்று பார்த்திருந்தோம். இன்றைக்கு அந்த ஸ்லைட்ல இருக்கின்ற அடுத்த பகுதியை நோக்கி நாங்கள் நுழைவோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் ஆறாவது ஸ்லைட். பாடத்தை அடிப்படையை பார்க்கின்ற பொழுது முதலாவது ஸ்லைட்டை விட்டு பார்க்கின்ற பொழுது அஞ்சாவது ஸ்லைட், இந்த ஸ்லைட் ஓடரிலே ஆறாவது ஸ்லைட்டுக்குள்ளே நாங்கள் வருகின்றோம். ஆறாவது ஸ்லைட்டிலே ஆறாவதாக பார்க்க இருக்கின்றோம் அரசு வணிகங்களிலே தலையீடு செய்கின்ற முறைகளிலே வட்டி அறவீட்டாளராக செயற்படுது. வட்டி அறவீட்டாளர், வட்டி அறவீட்டாளராக செயற்படுதல் என்று சொல்லப்படுற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். வட்டி அறவீட்டாளராக வரி, வரி என்ன உங்களுக்கு தெரியும், பிறகு படிப்போம். அரசாங்கத்துக்கு அதாவது தனிநபர்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், சட்ட ரீதியாக செலுத்த வேண்டிய ஒரு கொடுப்பிடம். அந்த அடிப்படையிலே இந்த வரியை பற்றி பூர்ணமான வரி விளக்கணம் நாங்கள் அங்கால தேச்சி மட்டங்களில் பார்த்துக்கொள்வோம். பசுமா கருத்து சொன்னான், தனிநபர்கள் நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு சட்ட ரீதியான கொடுப்பனவாக நீங்கள் இப்பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வரியை அறவிடுவதன் ஊடாக அரசு வணிகங்களிலே என்ன செய்கின்றது என்று சொல்லி சொன்னால் தலையீடு செய்கின்றது. சரியா பிள்ளைகளே? அந்த அடிப்படையிலே மத்திய அரசு வரி அறவிட்டாளராக இப்படி செய்யப்படும். அதாவது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக வரிகளை அறவிடுதல். என்னது ஊடாக? உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக வரிகளை அறவிடுதல். இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக வரிகள் அறவிடுது. சரியான டெர்மினாலஜி உள்நாட்டு இறைவரி திணைக்களம். இதை சில பேர் வருமான வரி திணைக்களம் என்றும் பாவிக்கின்றார்கள். ஆனால் கடந்த காலங்கள் ஏதாவது 2017 பரீட்சையிலே வந்த சக்சர்களிலே சில பேர் எழும்பி அங்கே கேட்கப்பட்ட வினா வருமான வரி திணைக்களம் என்று எழுதியலாதோ அங்கே சொல்லப்படபடி அந்த பெயர்கள் சரியானதாக குறிக்கப்பட வேண்டும், சரியான சொற்பதத்தோடு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களமே அங்கே பாவிக்கும்படி கூறப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்த முறை வந்த ஒரு கேள்வியும் கூட, அதாவது நுகர்வோரை பாதுகாப்பதற்காக செயற்படுகின்ற நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு சொல்லு கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, அதாவது பிழையாக சொல்வதற்கு அங்கு இடம் அளிக்கவில்லை. அவை பெயர்களை படிக்கின்ற பொழுது சரியான தெளிவான பெயர்களை பார்த்துக் கொள்வோம். சரியா? உங்களுடைய கைட்ல கூட அது உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் தான் இருக்குது. ஆனால் நான் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் என்று தான் பாவித்திருக்கின்றேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் வருமாக இருந்தால் நீங்கள் என்னோடு தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே மத்திய அரசு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக எரிசின பிள்ளைகள் வரிகளை அறவிடுகிறது. மத்திய அரசு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தோட வரிகளுக்கு உதாரணம் பார்த்த வேண்ட பிள்ளைகள் வெட் வெட் என்று சொல்லப்படுற வரி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தோட அறவிடப்படுது. அடுத்தது பேஇ டெக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த பேஇ டெக்ஸ் என்று சொன்னால் உழைக்கும் போது செலுத்தும் வரி. இந்த உழைக்கும் போது செலுத்தும் வரி அறவிடுறது உள்நாட்டு இறைவரி திணைக்களம். இப்படி எக்ஸெட்ரா பார்ப்போம். இந்த விளங்கப்படுத்தியிருக்க
ஞாபகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணம் சொல்லிட்டு போறோம். ஆகவே மத்திய அரசு உள்நாட்டு ரவரத்திலக்க துளாவரிகள் அறவறுதல் அந்த அறவறு உதாரணம் பார்த்துக்கலாம். பட் உழைக்கும் போது செலுத்தும் வரி பே இ டாக்ஸ் என்று சொல்லுவார். ரைட், மாகாண சபை மாகாண அறவறுத்தலக்க தூடாக வரிகளை அறவிடுதல், உள்ளூராட்சி வரி அறவிடும் நிறுவனங்கள் ஊடாக வரி அறவிடுதல், உள்ளூராட்சி வரி அறவு நிறுவனங்கள் ஊடாக வரி அறவிடுவார்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா சோழ வரி எல்லாம் சொல்லி அறவிடுவார்கள். அப்ப உள்ளூராட்சி வரி அறவு நிறுவனங்கள் ஊடாக வரிகள் அறவிடுது. கிராமங்களில் வந்து சோழ வரி சொல்லி அறவிடுவார்கள் பாருங்க. என்ன உள்ளூராட்சியில் இருக்க நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும், பிரதேச சபை. என்ன அப்படி அந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஊடாக பிரதேச சபை மட்டும் இல்லை, உங்கள் பிரதேச சொன்னான் சரியா, உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஊடாக வரிகளை என்ன செய்தல் என்று சொன்னால் அறவிடுதல். ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சோலை வரி, ஏன் பிராக்டிக்கல் லைஃபாக நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் சோலை வரி. ரைட், அப்படி உள்ளூராட்சி வரி நிறுவனங்கள் ஊடாக வரிகளை அறவிடுதல். ரைட், இப்படி வரி அறவிட்டாளராக அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் தன்னுடைய செயற்பாடுகளை என்ன செய்கின்றது என்று சொன்னால் பிள்ளைகள் மேற்கொள்கின்றது. ஆகவே பிள்ளைகள் இது இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். ரைட், அதாவது சரியாகவே பிள்ளைகள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் முதல் நாள் வகுப்பிலே தொடர்ச்சியாக ஆறாவது விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆறாவது ஸ்லைட்டிலே வரி அறவிட்டாளராக செயற்படல், வரி அறவிட்டாளராக செயற்படுதல் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வரி அறவிட்டாளராக நாங்கள் செயற்படுவதற்காக வரி என்றால் என்ன என்றதை பின் தேச்சி மட்டத்தில் பார்க்க இருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு எண்ணக்கரு விளக்கத்துக்காக ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக சொல்கிறேன், தனிநபர்களாலும் நிறுவனங்களாலும் அரசு அங்கீகார நிறுவனங்களுக்கு சட்ட ரீதியாக செலுத்த வேண்டிய ஒரு கொடுப்பளவு என்றதை மட்டும் இப்போ மைண்டுக்கு வச்சுக்கொள்ளும். தனிநபர்களால் நிறுவனங்களால் அரச அங்கீகார நிறுவனங்களுக்கு சட்ட ரீதியாக செலுத்த வேண்டிய ஒரு கொடுப்பனவு என்றதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். விதிவான அல்ல தெளிவான விளக்கத்தை பின்னுக்குள்ள தேர்ச்சி மட்டத்தில் உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்துவேன். அப்ப தைரவர் நிறுவனத்தால் செலுத்தப்படுற அந்த சட்ட கொடுப்பளவான வரியை அறவீட்டாளராக செயற்படுவதாக அரசு வணிகங்கள் தலையிடுகின்றது. மத்திய அரசு வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக வரிகளை அறவிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் என்றால் வட் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, வேல்யூ அடெட் டாக்ஸ். உழைக்கும் போது செலுத்தப்படும் வரி, இவையெல்லாம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் அறவிடப்படும் வரிகளாகும். மாகாண சபை மாகாண இறைவரி திணைக்களத்தின் ஊடாக வரிகளை அறவிடுது சரியா. உள்ளூராட்சி நிறுவனம் உள்ளூராட்சி வரி நிறுவனங்கள் ஊடாக வரிகளை அறவிடுது, பிரதேசவைகள் ஊடாக போன்ற பிரதேசவைகள் போன்ற உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஊடாக என்ன செய்தல் வரிகளை அறவிடுது. இப்படி வரி அறவிட்டாளராக அரசு வணிகங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றது. இந்த ஆறு தான் உங்களுடைய ஆசிரியர் அறை உழைப்பு வழிகாட்டியில் இந்த ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டியிலே என்ன செய்யப்படுது என்று சொன்னால் காணப்படுகின்றது. ஆறந்தால் ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டியிலே என்ன செய்யப்படுகின்றது காணப்படுகின்றது. ஆறந்தால் ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டியிலே காணப்படுகிறது. ஆனால் நான் வேறாவது விடயம் போட்டிருக்கிறேன், ஊக்குவிப்பாளராக செயற்படுது. ரைட், 2018 அதுக்கு முன்ன பாஸ் பேப்பர்கள் இந்த ஏழாவது படியும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அதை நான் இங்கே அட் பண்ணியிருக்கிறேன். ஊக்குவிப்பாளராக செயற்படுறது இன்றைக்கும் இருக்குதானே, யதார்த்தமாக
நடைமுறையில் இருக்கிறபடியே நாங்கள் படிக்காம போக வேண்டிய அவசியம் இல்லை, படிக்கலாம். அது சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாங்கள் வாத பிரதிவாதங்களாக அதை முன்வைத்துக் கொள்ளலாம். சில விடயங்கள் நியாயப்படுத்தவர் இருக்கின்ற பொழுது நியாயத்தை நிரூபித்து காட்டினால் ஓகே. ஆகவே ஊக்குவிப்பாளராக சேர்ப்பல் என்பது நீங்கள் படிக்கின்ற பொழுது ஸ்டார் பண்ணி படியுங்கள் என்று சொல்லி நான் எனது வகுப்பறை கற்பித்தலின் பொழுது சொல்லியிருக்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து சரி எங்கே வந்து சரி இது ஆர்வோட நிற்பாங்க, ஆரோட ஒன்று எழுதி மாதிரி சொல்லுவாங்க, பிள்ளை கையில் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது ஜதார்த்தமான விஷயம். ஆனால் ஸ்கீம் வந்து வரைகின்ற பொழுது நியூஸ் லவுஸுக்கு எனக்கு வரையில் இதை கேள்வி வந்தால் தெரியும் வருமா வராதான். சரியா, ஊக்குவிப்பாளராக செயற்படுறது மத்திய அரசு ஊக்குவிப்பு நிதி வசதிகளை வழங்குது, வரி ஊக்குவிப்புகளை வழங்குது. என்ன வரி ஊக்குவிப்பு? வரி விடுதலை, வரி சலுகை, வரி நீக்கம், என்ன படிப்போம், வரி ஊக்குவிப்புகளை வழங்கு. வரி ஊக்குவிப்புகள் உதாரணம் வரி விடுதலை, வரி சலுகை, வரி நீக்கம், இப்படிப்பட்ட வரி ஊக்குவிப்புகளை வழங்குறது. நிதி வசதிகள் அளித்தல், குறைந்த வட்டியான கடன்களை வழங்கல், அது நிதி வசதிகளை அளித்தல். ரைட்டா? அப்ப ஊக்குவிப்பாளராக செயற்படுதல் ஒரு மோட்டிவேட்டர் கேட்கதால் அந்த வணிகம் சிறப்பாக செயற்படும். அப்ப மத்திய அரசு நிதி வசதிகளை வழங்குகின்றது, வரி ஊக்குவிப்புகளை வழங்குகின்றது. அதே மாதிரி மாகாண சபைகள் ஊடாகவும் நிதி வசதி ஊக்குவிப்புகள் வழங்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ஊக்குவிப்புகளை வழங்கல், உள்ளூராட்சி வழங்கூடாக ஏனைய விதமான பல்வேறுபட்ட ஊக்குவிப்பு வசதிகளை வழங்குது. சரியா, உள்ளூராட்சி வழங்கூடாக ஒரு ஏனைய விதமான ஊக்குவிப்பு வசதிகளை வழங்கும். இப்படி ஊக்குவிப்பாளராக செயற்படும் மத்திய அரசு நிதி வசதி அளிக்கிறது, வரி ஊக்குவிப்புகள், நிதி வசதி என்றால் குறைந்த வட்டியில் கடன், இலகு கடன் போன்ற வசதிகளை வழங்குறது வணிகங்கள் நடவடிக்கைகளுக்காக, வரி ஊக்குவிப்புகளை வழங்குது. இப்போ ஆடை உற்பத்தி நிறுவனம் சொன்னால் ஆடை உற்பத்தி நிறுவனம் நாடுகளுக்கு ஆடைகள் ஏற்றுமதி செய்து வரி ஊக்குவிப்பு. அப்போ வரி ஊக்குவிப்புகளை வழங்குது, அதுக்கு வரி ஊக்குவிப்பு உதாரணம் வரி விடுதலை, வரி சலுகை, வரி நீக்கம், இப்படி எக்ஸெட்ரா. அப்போ வரி ஊக்குவிப்புகளை வழங்கு, மாகாண சபைகள் ஊடாக நிதி வசதி வாய்ப்புகளை வழங்கிக் கொள்வது, மாகாண சபையின் நிதி அங்கீகரிக்கப்பட்ட நிதி எல்லைக்கு கூடாக ஒதுக்கீடு நிதி எல்லைகளுக்கு கூடாக நாங்கள் வழங்கிக் கொள்றோம். உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஏனைய ஊக்குவிப்பு வசதிகளை வழங்குறது, வர வர விதமான ஊக்குவிப்பு வசதிகளை எல்லாம் வழங்குறது. இப்படி ஏழு முறைகளின் ஊடாக அரசு வணிகங்களிலே என்ன செய்கின்றது என்று சொல்லப்பிள்ளைகள் செல்வாக்கு செலுத்துகின்ற முறைகளும் அவற்றுக்கான உதாரணங்களுமாக நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நேற்றியான் வகுப்பிலே பார்த்த விடயம் இலங்கையில் உள்ள வணிகங்கள் மீது அரசின் செல்வாக்குகள், அதிலே மத்திய அரசு பார்த்தோம், மாகாண சபை பார்த்தோம், உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு அதுக்கு உதாரணம் பார்த்தோம். ரெண்டு விதமான கணக்கு இருக்கு, ரெண்டு உதாரணம் சொல்லிவிடுறேன். மாநகர சபை, பிரதேச சபை போன்ற நிறுவனங்களை அதுக்கு உதாரணமாக பார்த்தோம். அதோடு சம்பந்தப்பட்ட கேள்வி கீழே 2016 கேள்வி வந்திருந்தது பார்த்திருந்தோம். சிறையில் இருக்கிற அடுத்த பகுதியிலே அரசு வணிகங்களில் செல்வாக்கு செலுத்தும் முறைகளுக்கு உதாரணங்கள் சொல்லி பார்த்தோம். ஏழு விதமான உதாரணங்களும் ஏழு விதமான செல்வாக்கு செலுத்த முறைகளும் உங்களுக்கு இந்த சிலைட்டிலே காட்சிப்படுத்தி இருந்தேன். உட்கட்ட வசதிகளை வழங்குவோராக, போட்டியாளராக, வாடிக்கையாளராக, கொள்கைகளை உருவாக்குவராக, சட்டத்திட்டங்கள் உருவாக்குவராக, வரி அறவீட்டாளராக, ஊக்குவிப்பாளராக பார்த்தோம். இது அரசு வணிகங்களில் செல்வாக்கு செலுத்தின முறைகளுக்கான உதாரணம், முறையும் உதாரணம். இதை அடிப்படையாக வைத்து கொண்ட கடந்த கால வினாக்கள் இது இந்த ஸ்லைட்டுக்கு கீழே எங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது, பாருங்கள். பகுதி 2 வந்திருக்கு 2008-2010. அரசாங்கம் வணிகங்களிலே தலையிடும் முறைகளை குறிப்பிட்டு உதாரணங்களுடன் விளக்குக. பாஸ் பேப்பர் படி எடுத்து பார்க்கக்கூடாது, இல்லை பாஸ் பேப்பரில் மிதவிட்டு மாறித்தான் இருக்கும். இந்தால புதிய புதிய கைட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று அரசை உடைச்சு செல்வாஜர முறையெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கலாம்.
சரிதானே? இப்ப 2008 பாஸ் வேலை பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக கிடக்கு, 2010 நார்மலாக இருக்கு. பிறகு வந்ததெல்லாம் நீட்டாக விட்டாச்சு செல்வாஜித முறை. அந்த செல்வாஜித ஒவ்வொரு முறையிலையும் அந்த மூன்று அரசு எப்படி செல்வாக்கு செலுத்துது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிள்ளைகள், அரசாங்க மணியங்கள் தலை முறைகளை குறிப்பிட்டு உதாரணம் ஒன்று விளக்கு கண்டால் வேற மாதிரி மார்க்ஸ் 4 மார்க்ஸ் வந்த வெவ்வேறு எடுக்கல என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், 4 முறையை கொடுத்து 4 உதாரணம் குறிப்பிடலாம். 4 முறை ஏழு 4 முறையை குறிப்பிட்டு 4 உதாரணம் குறிப்பிட்டு விட்டால் ஓகே, ரைட். 4 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட 4 உதாரணத்தோடு குறிப்பிட விளக்குறது என்ன பந்தியாங்க விளக்க வேண்டிய அவசியம். உதாரணம் குறிப்பிடுக என்றால் வாடிக்கையாளர் ரகசியப்படல் மத்திய அரசு எப்படி, மாகாண அரசு எப்படி, உள்ளாட்சி எப்படி, இப்படி உதாரணமாக கொடுக்கும். இந்த வினாத்தால கூடிய விடைய உங்கள் புள்ளி வளங்கள் திட்டத்துக்கு ஏற்ப எழுதி 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 நீங்கள் படிக்கணும். ஆனால் அதுக்காண்டி ஒரு வருஷம் புள்ளி வழக்கம் திட்டம் இப்படி இப்படி எழுதிருப்பான், அடுத்த வருஷம் புள்ளி வழக்கம் திட்டம் இப்படி மாற்றிருப்பான். ஆனால் நாங்களை பல வருஷ புள்ளி வழங்கல் திட்டங்களை ஆய்வு செய்து அதில் என்ன முடிவு எடுக்கலாம். எப்படி போனாலும் விடையின் அடிப்படையில் ஒரு சின்ன விஷயம் இருக்கும். பொதுவாக விடைகள் கூடி குறையிற மெதேட்டுகள் மாறலாம், கன்செப்டுகள் உண்டா தான் இருக்கு. ஓகே பிள்ளைகளே, சரி. பாடசாலையோடு நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடும் முறைகளை விளக்கு. இது உங்கள் அந்த கைட்ல இருக்கிறத நான் கேள்வியா போடுவோம். கைட்ல இருக்கிறதத்தான் நான் உடைச்சு உடைச்சு கேள்விகளாயும் டிஆர்ஐயாயும் அப்ளை பண்ணி கொண்டு போறேன். டீச்சர்ஸ் கைட்டை விட்டு நாங்கள் அகற்றவில்லை, பாஸ் பேப்பரை விட்டு என்னுடைய நோட்ஸ் அங்கே அகற்றவில்லை. சில அப்டேட் சில புது விஷயங்கள் இதிலே சேர்க்க வேண்டிய எடுத்து சேர்த்திருக்கு. பாடசாலை நடவடிக்கைகள் அரசாங்கம் தலையிடும் முறைகளை விளக்குக என்றால் உதாரணம் பார்ப்போம். சிம்பிள் அருமை. இப்போ பாடசாலை நடவடிக்கைகள் மத்திய அரசு பாடசாலை இல்லை இலவச சீருடைகளை வழங்கல், இலவச பாடப்புத்தகங்களை வழங்கல், இது மத்திய அரசு செயற்படுகின்ற விதமாக இருக்கு. உள்ளூராட்சி பாடசாலையுடைய கழிவுகளை உடனுக்குடன் அகற்றிக்கொண்டு உடனுக்குடன் வெளியகற்று நடவடிக்கையில் ஈடுபடுதல். பாடசாலை கழிவுகளை உடனுக்குடன் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்குது. இப்படி மத்திய அரசு பாடசாலை பாடப்புத்தகங்கள் இலவச பாடப்புத்தகங்கள் இலவச சீருடைகளை வழங்கும். உள்ளூராட்சி மாகாண சபை கட்டடவை வசதிகளை எடுத்துக் கொடுக்கும், விளையாட்டு உபகரணங்களை வழங்கும். இப்படி அந்த 7 முறையோடு தொடர்புபடுத்தி உங்களுடைய வீட்டை என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அமையப்பெற வேண்டும். சரியாப்பா? அப்ப இந்த பாடசாலை நடவடிக்கை அரசாங்க முறைகள் விளக்கு என்றால் அந்த 7 விடயங்கள்ல ஏதாவது 4 விடயம் கேட்கிற மார்க்ஸ் பொறுத்து, 2 விடயம் கேட்கிற மார்க்ஸ் கேட்ட மாதிரி, அவன் சொல்ற அளவுக்கு கேட்ட மாதிரி, அவன் கேட்கிற முறைகளை தெரியும் அது கேட்ட மாதிரி தொடர்படுத்தி எழுதலாம். அதான் உதாரணம் சொன்னீங்க, மத்திய அரசுக்கு உதாரணம் சிம்பிளா சொன்னா மீனமுருக்க ஞாபகப்படுத்தியவர்கள், இலவச பாட புத்தகம் பாடசாலை சீருடை விநியோகம், உள்ராஜ் வந்த சில வாஜ் இலகுவாய் சொன்னான் பாடசாலை கழிவுப் பொருட்கள் உடனுக்குடன் அகற்றக்கூடிய வகையில், மாகாண சபைக்கு உதாரணம் சொன்னான் கட்டடங்களை அமைத்துக் கொடுக்கிறது, விளையாட்டு உபகரணங்களை வழங்குறது. இப்படி அந்த 7 முறையில் ஏதாவது ஒரு முறை என்று சொல்லி அந்த முறைக்கு பொருந்தக்கூடிய வகையில் பாடசாலையோடு தொடர்படுத்தி தான் உடம்பு இருக்கும். இந்த கொண்ட கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகளே, பாடசாலையோடு நடவடிக்கைகளில் அரசாங்கத்தின் தலையீடு விட அதை பாடமாக்கி ஏழையும் அதில் சப்பி போட்டு துப்புறையில் என்னத்தை மென்ஷன் பண்ணி சொல்றானோ, எந்த அமைப்பை மென்ஷன் பண்ணி சொல்றானோ, அதான் என்னத்தை குறிப்பிட்டு சொல்றானோ அதுக்கு பொருந்தக்கூடிய வகையில் அவனுடைய விட இருக்க வேண்டும். உதாரணமாக கேள்வி யதார்த்தத்தை சொல்லிவிடுறேன். 2018 வந்து நுவரேலியாவில் இருந்து பழங்களை கொழும்புக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் நான்கே குறிப்பிடுக. நுவரேலியாவிலிருந்து பழங்களை கொண்டு செல்லுகின்ற பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய போக்குவரத்து உலக அப்படி செய்யும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணம் நான்கே குறிப்பிடுக. 2018 வந்த கேள்வி 2 மார்க்ஸுக்கு. அப்ப நாங்கள் கையில் இருக்கிறபடி கொப்பில படிச்சிருக்கிறோம் பொருளின் தன்மை கிரியம் இயல்பு இப்படி எக்கச்சக்கம் படிச்சிருக்கோம். அது எல்லாம் அதில் சப்பி போட்டு துப்பி எழுதி விடுது எங்கட பிள்ளையர். அங்க அவன் சொன்ன வசனம்
இங்க பாருங்கோ இல்ல என்னத்த மென்ஷன் பண்ணி இருக்குது பழங்களை கொண்டு செல்லுகின்ற பொழுது அண்டே கே பொருளின் தன்மை என்ன இல்லையா ஏ பொருள் சொல்லியுள்ள இருக்கு பொருள் குறிப்பிட்டு சொன்னபடியால் என்ன பொருளை குறிப்பிட்டு சொல்லி இருக்கோ அதத்தான் எழுத வேண்டும் அது பொருளின் தன்மை என்ன இனப்புலவோடு பழங்களின் தன்மை என்று எழுத வேண்டும் அதே போலதான் பாடசாலை ஒன்றின் நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடும் முறைகளை குறிப்பிடுகின்றால் பாடசாலையோடு ரிலேட்டிப்பாயும் அந்த ஏழு முறைகளில் ஏதாவது நான்கு முறையோ ரெண்டு முறைகளோ தொடர்புபடுத்தி உங்களோட விடை அமைப்பு காணப்பட வேண்டும் ஓகே ரைட் அந்த முதலாவரிய கெடி அதாவது அந்த அரசு வணிகங்களை தலையிடுகின்ற முறைகளுக்கான உதாரணங்கள்னு சொல்லி பார்த்து அந்த மிகப்பெரியமான கெரிங்கோர் சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கேள்வியும் பார்த்துருக்குறோம் உங்களோட கைட்டில் இருக்கின்ற பாடத்தை திட்டமிடல் என்று சொல்லப்படுற பகுதிக்கு இருக்கிற விடயத்தை எடுத்து நான் கேள்வியாக எஸ்கேபி மாடல் என்றால் என்னுடைய கேள்வி என்பதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக அந்த கைடில் இருக்கிற விஷயத்தை கேள்வியாக அடிப்படையில் எங்களுக்கு போட்டிருக்கு அப்படி கைடில் அப்படியே வாத்திய வாசிச்சு கொண்டு போனால் பாடத்தை திட்டமிடல் என்று பாதி வாசிட்டு போனால் இந்த நான் சொன்ன விஷயம் அப்படியே இருக்கு சரியா ரைட் அடுத்த விஷயத்துக்கு பிள்ளைகள் அரசாங்கத்தினால் வணிகங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் வழிகாட்டுகள் என்பன முக்கியம் பெறும் முறைகள் அரசாங்கம் வணிகங்களுக்கு வழிகாட்டல்களையும் உதவிகளையும் வழங்குகிறது அரசாங்கம் வணிகங்களுக்கு வழங்குகிற வழிகாட்டல்கள் உதவிகள் முக்கியம் பெறுகின்ற முறைகள் அப்ப முக்கியம் பெறுகின்ற முறைகளை நாங்க பார்த்தமாக இருந்தால் முதலாவது வணிகங்கள் பதிவு செய்வதில் ஈடுபடும் ஏன் அந்த முறைகள் இருக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஏற்படவனும் அதில் சட்டங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குது அவை கட்டாயம் தானே பதிவு செய்ய வேணும் பதிவு செய்ய தான் எனக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் வணிகம் எல்லாம் தான் பதிவு செய்ய வேணும் என்ற அந்த நோக்கத்தில் பதிவு செய்வதில் ஈடுபட்டுரும் அப்போ அது ஒரு நல்ல ரூபடியம் ஆகவே வணிகங்களை பதிவு செய்வதில் ஈடுபடும் வணிகங்களுடைய நன்மதிப்பு உயர்படுது என்னது நன்மதிப்பு உயர்படுதல் வணிகங்களின் நன்மதிப்பு உயர்படுதல் அரசாங்கத்தினால் வணிகங்களுக்கு உதவிகள் வழிகாட்டல்கள் அடிப்படையில் அந்த வணிகம் செயற்படுமா இருந்தால் அந்த வணிகத்துக்கு இருக்கிற நல்ல பெயர் நல்ல மதிப்பெண் செய்யும் உயர்வடையும் நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யணும் வழிகாட்டல்கள் உதவிகள் கிடைக்க அந்த நாட்டின் அபிவிருத்திக்கு வேலை வாய்ப்பை வழங்கி அப்படி ஏராளமான அடிப்படையில் அவர்கள் கட்டாயமணி செய்வார்கள் அரசின் வழிகாட்டல்களூடாக நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வார்கள் அரசாங்கத்தினதும் மக்களினதும் அங்கீகாரம் கிடைத்தல் ஜாட்டையும் ஜாட்டையும் அரசாங்கத்தினதும் மக்களினதும் அங்கீகாரம் என்ன செய்தல் சொன்னால் கிடைத்தல் அரசாங்கத்தினால் வணிகங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் வழிகாட்டுகள் என்பன முக்கியம் பெறும் முறைகள் வணிகங்கள் பதிவு செய்வதில் ஈடுபடல் நன்மதிப்பு உயர்வடைதல் நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல் அரசினதும் மக்களினதும் அங்கீகாரம் கிடைத்தல் இவ்வளவு மடாப்பா என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அரசாங்கத்தினால் வணிகங்களுக்கு கிடைக்கும் வழிகாட்டல்கள் முக்கியம் பெறும் முறைகளாக சொல்லப்படும் சரி இது இட்டவரைக்கும் பாஸ் பேப்பரில் கேள்வியாக வரவில்லை வந்தாலும் இதை வேணுமென்றால் 49-50 வரையான வினாக்களுக்கு போடலாமே ரெண்டு புள்ளிகளை கொடுக்கக்கூடிய வாய் இல்லை பாட்டுகளையும் போடலாம் போடக்கூடாது இந்த நியதியும் இல்லை 49-50 வரையான வினாக்களை இந்த கேள்விகளை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இட்ட வரைக்கும் பாஸ் பேப்பரில் இது வரவில்லை சில வேளை இந்த 2021 வினாத்தால் இந்த வினா அமையலாம் அமையலாம் என்று தான் சொல்கிறேன் அமையும் என்று நான் கட்டாய சொல்லல அமையலாம் வெறும் ஆனால் வராது என்ற மாதிரி தான் சரியா ஆகவே அரசாங்கத்தினால் வணிகங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் வழிகாட்டுகள் முக்கியம் பெறும் முறைகள் நாளை இங்கே பார்த்துருக்கின்ற ஸ்லைட்டிலே இருக்கின்ற அடுத்த பகுதிக்குள் நாங்கள் நுழைவோம் இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான பெரிய பகுதி உங்கள் ஆசிரியர் வழிகாட்டியில் இது இல்லை பழைய வழிகாட்டிலேயும் இல்லை புதிய வழிகாட்டிலேயும் இல்லை ஆனால் பழைய வழிகாட்டிய தழுவி தயாரிக்கப்பட்ட 2018 வினாத்தாளிலே இது கேள்வியாக என்ன செய்யப்பட்டிருந்தால் போடப்பட்டிருந்தது ஆகவே வணிகங்களை வெற்றிகரமாக கொண்டு நடாத்துவ தொடர்பில் பல்வேறு வழிகளில் தலையீடுகளை மேற்கொள்கின்றது
அரசாங்கம் தலையிடுகின்ற முறைகள் அவ்வாறு ஒவ்வொரு முறைகளிலிருந்தும் அரசாங்கம் எதிர்பார்க்கும் விடயங்கள் வணிகங்களை வெற்றிகரமாக கொண்டாடுவதில் பல்வேறு வழிகளில் அரசு தலையீடுகளை மேற்கொள்கிறது. அரசாங்கம் அப்படி தலையிடுற முறைகளும் அவ்வாறு ஒவ்வொரு முறைகளிலிருந்தும் அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற விடயங்களும் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த தலையங்கம் 2018 ஆண்டு வந்த பாஸ்பேவர் கேள்வியை உங்களுக்கு தலையங்கமாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். அரசு தலையிடும் முறை இது இதுக்கு இருக்குது. அரசு எதிர்பார்க்கும் விடயங்கள் அப்ப என்னஞ்ச சொல்றோமோ அந்த தலையிடும் முறையில இருந்து என்ன எதிர்பார்க்கிறது அப்ப எல்லாம் நேர நேர சொல்லும் உட்கட்டமைப்பு வசதிகளை எழுத்துப்பில சரியா ஊனது அது ஊனா சரியா உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவராக செயற்படல் இது அரசு தலையிடும் முறை உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவராக செயற்படல் அரசு தலையிடும் முறை என்றால் அந்த அரசு தலையிடுகின்ற அந்த முறையில் இருந்து அப்படி தலையிடுவதனூடாக அரசு வணிகத்தில் என்ன எதிர்பார்க்குது பார்த்தால் வணிகங்கள் வணிக நடவடிக்கைகளில் கூடுதலான முதலீடுகள் இடுவதனை ஊக்குவித்தல் இதெல்லாம் டேர்ம் எக்ஸாமுக்கு கேட்கலாம் பாஸ்பேப்பர் வந்தவர்களையே டேர்ம் எக்ஸாமுக்கும் இது கேட்கலாம் நான் படிப்புகின்ற பொழுது டேர்ம் எக்ஸாமிலையும் நீங்கள் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தான் எங்களுடைய இந்த வீடியோ காலி மூலமான கற்பித்தல் முறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாசுவர் கேள்வி திருப்பி ஞாபகப்படுத்தி சரியா அப்ப உட்கட்ட வசதிகளை வழங்குவதாக சேர்ப்பல் உட்கட்ட வசதி சொல்லுதானே வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கான மிக இன்றியமையாத அடிப்படையான அத்தியாவசியமான மிக முக்கியமான அடிப்படை வசதிகள் உட்கட்ட வசதி அந்த உட்கட்ட வசதிகளை அரசு வணிகங்களுக்கு வழங்கி உட்கட்ட வசதிகளை அரசு வணிகங்களுக்கு வழங்கி வணிகங்கள்ல இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் நான் ஒன்ற இன்னொரு அளவுக்கு செய்கிறேன் என்றால் ஏதோ ஒரு விடயத்தை அப்படி நான் எதிர்பார்க்கிறேன் என்று தான் அர்த்தம். எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலம் தான் போல வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு சுயநல கூட்டம் தான் நானும் உட்பட நான் சுயநலம் இல்லைன்னு ஒரு சொல்ல மாட்டேன் என்னை அறியாமல் என்ன புள்ளி ஒரு சுயநலம் இருக்கும் இப்போ நான் அப்படி வந்து படிப்புகிறது குளிர்வாசிய சுயநலமாக இருக்கும் என்ன தெரியாம அவருக்கு தெரிய வைக்கலாம் இதுல இதெல்லாம் வெளி நான் எதுவுமே வெளிப்படையா ஓப்பனா காஞ்சிட்டு போயிடும் சொல்ல விளங்குத ஆகவே உட்கட்ட வசதிகளை வழங்குவராக செயற்படல் உட்கட்ட வசதிகளை வழங்குவராக செயற்படல் என்றதை பார்க்கின்ற பொழுது அரசு வணிகங்களுக்கு உட்கட்ட வசதியை வழங்கிட்டு வணிகத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குது என்றால் வணிகங்கள் வணிக நடவடிக்கைகளில் கூடுதலான கூடுதல் இதான் மிக முக்கியம் கூடுதலான முதலீடுகள் இடுவதனை ஊக்குவிக்க எங்களுக்கு அரசாங்கம் இல்லை வசதியை செய்து வருது அப்போ நாங்கள் நிறைய முதலிடுவோம் ஓகே அப்போ கூடுதலான முதலீடுகளை இடுவதனை ஊக்குவிக்கும் ஓகே இப்போ கூடுதலான முதலீட்டை வணிகம் இட வேணும் என்று ஏன் அரசு எதிர்பார்க்க சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கு என்ன விளக்கம் கூடுதலான முதலீடுகள் இட வணிக நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டு உற்பத்திகள் அதிகரிக்கின்றேக்க வணிக நடவடிக்கைகள் உற்பத்திகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க அது நாட்டின் பொருளாதாரத்தை என்ன செய்யும் வளர்ச்சி அடைவதற்கு மறைமுகமாக அங்கு அடிப்படையான காரணியாக அமையும் ஆகவே சோழியன் குடும்பி சும்மா ஆடாதன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை யார் சோழியன் குடும்பி அதைப்போலதான் உட்கட்ட வசதி அரசு சும்மா போய் இந்த வாங்க கொடுக்கல இதை நான் உனக்கு செய்கிறேன் என்னதுக்கான செய்கிறேன் உன்னுடைய இந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் ஏழு அரசு இந்த விடயத்தை வணிகத்தை எதிர்பார்க்குது நான் என்ன பொருளாதாரத்தை விருத்தி அடைவோம் முதலீடுகள் அதிகரித்தால் உற்பத்திகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அவை பொருளாதாரத்தை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்யலாம் என்றதுக்காண்டித்தான் வணிகத்துக்கு உட்கட்ட வசதியை அரசு வழங்கும் அடுத்தது போட்டியாளராக செயற்படும் பாருங்கள் நேரில் சொன்னால் நல்ல உதாரணம் மத்திய அரசு தொலைக்காட்சி அலைவரிசைகள் அரசு தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு நிகராக தனியார் தொலைக்காட்சிகள் போட்டியிடுது
டான் தொலைக்காட்சி என்பது தனியார் துறை, அது அரசு தொலைக்காட்சி அலைவரிசைகளோடு போட்டியிடுது. சிறந்த தரமான சேவையை உற்பத்தி செய்து, உதாரணமாக அதாவது சூரியன் எஃப்எம் இருக்கலாம், சக்தி டிவியா இருக்கலாம், சொல்லுங்கள் விளம்பரம் செய்வாங்க. உயர்தரமான சேவைகளையும் நம்பகரமான செயல்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சக்தி டிவியினுடைய மதிய செய்திகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இலங்கை போக்குவரத்து சபை, இதை நான் வகுப்பில் செம்பிள சொல்றேன், இறங்கி போறாய் அணியன். அப்படித்தான் போவாங்க. டென்ட்டு ஒன்றை ஒன்றை கிஸ் பண்ணி விட்டால் நாங்கள் மேலே பஸ் பண்ணி போயிடும். அது வேற போட்டி, அது அநியாய போட்டி. இந்த போட்டி என்றது ஒரு வினைத்திறனை, ஒரு தரத்தை எதிர்பார்க்கறதுக்காண்டி போட்டியாளராக அரசு வணிகத்தில் தலையிடிக்க அரசு என்னத்துக்காண்டி போட்டியாளரை தலையிடுது, என்னத்தை எதிர்பார்க்குது என்றால் வழங்கப்படுற சேவைகள் குவாலிட்டியாக இருக்கும், தரமானதாக இருக்கவும். நான் கற்பிப்பது சரி, ஏனி ஆசிரியர் கற்பிப்பது சரி, எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய கற்பித்தலை தரமாக மேற்கொள்வாராக இருந்தால், நான் உட்பட தரமாக மேற்கொள்வார், மாணவன் அவரை தேடிச் செல்வான். நாங்கள் மாணவரை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே போட்டியாளராக தொழில் சிறந்த தரமான சேவைகளை உற்பத்தி செய்து வரலாம். தரமான சேவை, அண்டர்லைன் தட் வேர்ட், தரமான சேவை. மூன்றாவது, கொள்கை உருவாக்குவர் ஆகச்சீர்ப்பவர். என்ன கொள்கை உருவாக்குவர்? கொள்கைகளை உருவாக்குவதில் சொன்னால் முறையான வணிக நடவடிக்கைகளை ஏற்படுத்தும். என்ன தமிழில்? முறையான வணிக நடவடிக்கைகளை என்ன செய்தல்? ஏற்படுத்தும். வணிக நடவடிக்கை முறையேட்டி போகக்கூடாது, கொள்கைகள் அடிப்படையில் செயற்படுத்தும். படிச்சினாங்க, மத்திய அரசு நாணய கொள்கை, கொள்கை உள்ராட்சி வளங்கள், தேசிய சூழல் பாதுகாப்பு கொள்கை, அப்ப சூழலை பாதுகாக்க வேணும் என்ற எண்ணத்தோ செய்யப்படும். தேசிய சூழல் பாதுகாப்பு கொள்கை உருவாக்கியாச்சு. ஆகவே கொள்கைகளை உருவாக்குவதாக தொழில் மூலம் வணிகத்தில் என்ன எதிர்பார்க்குது? ஒழுங்கீனமற்ற தன்மையை இல்லாமலாக்குது. அதாவது முறையான வணிக நடவடிக்கைகளை நாங்கள் பெற வேணும் என்பதற்காண்டி கொள்கைகளை உருவாக்குவராக அரசு வணிகங்களில் தலையிட்டு அதன் மூலம் என்னத்தை எதிர்பார்க்குது? முறையான வணிக நடவடிக்கை வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கும். கூட்டு திட்டங்களை உருவாக்குவராக தொழில்பட விரயங்கள் ஊழல்களை எல்லாம் தடுத்தல், இந்த கூட்டு திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் நெறிப்படுத்தல் என்ற அடிப்படையில் கூட்டு திட்டங்களை உருவாக்குவராக தொல்படுகின்ற பொழுது விரயங்கள் குறை, தேவையில்லாத வேஸ்ட் ஆக மாட்டோம், ஊழல்களையும் தடுக்கலாம், ஊழல் மோசடிகளை தவித்துக் கொள்ளலாம். அப்ப கூட்டு திட்டங்களை உருவாக்குவராக தொல்படுவதன் மூலம் விரயங்கள் ஊழல்களை என்ன செய்ய முடியும்? தடுத்து கொள்ள முடியும். அடுத்தது ஊக்குவிப்பாளராக தொழில், பாத்தீங்களா இந்த பாசி நடக்க விட எல்லாருக்கும் ஊக்குவிப்பாளராக தொழிற்படும். ஏன் ஊக்குவிப்பாளராக தொழிற்படுது? என்ன என்ன எதிர்பார்க்குது ஊக்குவிப்பாளர் வழங்குது வணிகத்துக்கு? நீங்கள் கிரவுண்டில் இல்லங்களுக்கு என்ன போட்டி நடவடிக்கின்ற பொழுது விளையாட்டு மைதானத்தில் குளுக்கோஸ் வழங்குவாங்க. ஏன்? நீ மற்றவனம் முந்தவானம், என் இல்லம் பெஸ்ட் அடிக்க வேணும் என்று குளுக்கோஸ் வழங்கும். அதே போலதான் ஒரு ஊக்குவிப்பாளராக ஏன் வணிகத்தில் அரசு திரையிடணும் என்றால் வணிகத்தில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். ஆகவே ஊக்குவிப்பாளராக தொழிற்படல், அதுக்கு புதிய முதலீட்டாளர்களை கவரவும், கவரவும் கவர்ச்சி இருக்கும், புதிய முதலீட்டாளர்களை கவரவும், இடிப்பவர்களை தன்னகத்தை வைத்துக் கொள்ளவும், தன்னகத்தை தக்க வைத்துக் கொள்ளும். உங்களை ஊக்கி வழங்கியக்கால் முதலீட்டாரோ எங்களுக்கு ஊக்குவிப்பாளர் விளங்கப்படுது, வரி விடுதலை வரிச்சலையில் இருக்கிறாப்பா, அப்போ நாங்கள் முதலிடலாம் பயப்படாமடாப்பா என்று சொல்லி ஒரு
மோட்டிவேட்டாக இருக்கீர்கள் தான் அவன் கவரில் அட்ராக்ஷனாக இருப்பான் இன்வெஸ்ட்மெண்ட். ரைட், இப்போ வெளிநாட்டு வணிகங்கள் இலங்கையில் முதலிடுது என்றால் அந்த இலங்கையில் ஏதோ ஒரு முதலீட்டால் கவரக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்குது என்றது அடிப்படை. ஆகவே ஊக்கிப்பாளராக தொழிற்படல், அப்போ புதிய முதலீட்டாளர்களை கவரவும் இடிப்பவர்களை தன்னகத்தை வைத்துக் கொள்ளவும். சரியா? ரைட், இதில் டவுட் இருக்கோ? இல்லை. அப்போ முதலாக உட்கட்ட வசதிகளை வழங்கும் ஒரு ஆத்தொழிப்படல், வணிகங்கள் வணிக நடவடிக்கைகள் கூடுதலான முதலீடுவதை ஊக்குவிக்க, போட்டியாளர் தரமான சேவையை வழங்க, கொள்கை உருவாக்குவர் முறையான வணிக நடவடிக்கைகளை ஏற்படுத்த, கூட்டு திட்டங்களை உருவாக்குவர் ஆட்சியப்படல் மூலம் விரயங்களையும் மூலங்களையும் தடுக்க, ஊக்குவிப்பாளர் ஆத்தொழிப்படல் மூலம் புதிய முதலீட்டாளரை கவரவும் இருக்கின்ற முக முதலீட்டாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் இருக்க அடுத்த ஸ்லைடுக்குள்ள போவோம். பேட்டி அறவீட்டாளராக தொழிற்படல், என்னவா தொழிற்படல்? பேட்டி அறவீட்டாளராக என்ன செய்தல்? தொழிற்படல். ரைட், அப்ப பேட்டி அறவீட்டாளராக தொழிற்படல், அப்ப பேட்டி அறவீட்டாளராக தொழிற்படல் என்று சொல்லப்படுறத பசித பாதமா இருந்தால் தேவையற்ற வணிகங்கள் உள்வருவதை தடுத்தல், அட்டச வருமானத்தை அதிகரித்தல், வருமான வேறுபாட்டை நீக்குதல். அப்போ என்ன எதிர்பார்க்குது? வரி அறவீட்டாளராக அரசு வணிகங்களை தருவதன் மூலம் என்ன எதிர்பார்க்குது? தேவையற்ற வணிகங்கள் உள்வருவதை என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அரசாங்கத்துக்குரிய வரி வருமானத்தை என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தை வருமானம் ரெண்டா பிரியும், வரி வருமானம் வரி எல்லா வருமானம் பின்னுக்கு படிப்போம். சரியா? அவ அரச வரி வருமானத்தை என்ன செய்யறதுக்கு, அரச வருமானத்தை என்ன செய்யறதுக்கு அதிகரிக்கிறது. வருமான வேறுபாடு என்ன செய்யறதுக்கு? நீக்கிறதுக்கு. என்ன நீக்கிறதுக்கு? வருமான வேறுபாடு என்ன செய்யறதுக்கு? நீக்கிறது. சரிதானே? அடுத்ததா வாடிக்கையாளராக தொழிற்படல், என்னவா தொழிற்படல்? வாடிக்கையாளராக தொழிற்படல். வாடிக்கையாளராக தொழிற்படல் என்றால் விற்பனை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கும், விற்பனை அதிகரிக்க ஊக்குவிக்கும். இப்போ நான் வாடிக்கையாளராக போய் நிற்க அரசாங்கம் வணிகத்தில், வணிகத்தின் விற்பனை மேலும் மேலும் அதிகரிக்கும், வணிகம் ஊக்குவிக்கப்படும். ஓ, நான் சிறப்பாக செய்வோம், ஊக்குவிக்கப்படும். அப்போ வாடிக்கையாளராக தொழிற்படம் மூலம் விற்பனை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கவும். சரிதானே? இவ்வளவும் தாண்டா அரசாங்கம் வணிகங்களில் தலையிடுகிற முறைகளும், அவ்வாறு தலையிடுகிற ஒவ்வொரு முறைகளிலிருந்தும் அரசு எதிர்பார்க்கின்ற விடயங்களும். சரியா? இவ்வாறு அரசாங்கமானது வணிகங்களில் தலையிடுகின்ற ஏழு முறைகள் பார்த்து, அந்த ஏழு முறைகளில் இருந்தும் ஏன் ஒவ்வொன்று முறையிலிருந்தும் என்னென்ன விடயத்தை அரசு வணிகத்தில் எதிர்பார்க்கிறதுன்றதையும் பார்த்தோம். அரசு வணிகங்களில் தலையிடுற முறைகள் ஒரு சைட், அந்த ஒவ்வொரு முறைகளுக்கும் எதிரே அதுக்கு பொருத்தமான இந்த முறையின் ஊடாக தலையிட்டு இன்ன விடயத்தை எதிர்பார்க்கிறது என்றதை இந்தாலையும் பார்த்தோம். இதுவும் கூட ஆசிரியர் வழிகாட்டியில் புதிய வழிகாட்டிலேயும் இல்லை, பழைய வழிகாட்டிலேயும் இல்லை, ஆனால் பழைய ஓல் சிலஸ் பாசிபிள், அதாவது 2018 பாசிபிள் பார்ட் டூவில் இதை சொல்லி வந்துருது. நல்ல ஒரு விஷயம் அவங்க காட்சிப்படுத்துகிறேன். இது உங்களுக்கு தவணை பரீட்சைகளிலே, தொண்டமலாறு போன்ற வழிகளிலே நடத்தும் பரீட்சைகளிலே பார்ட் பண்ண இணைக்கிறதுக்கு போடலாம், அல்லது பார்ட் உலகங்களில் இந்த கேள்வியை போட்டுக் கொள்ளலாம். இனிவரும் காலங்களில் இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு வேறு விதமான கேள்விகள் கேட்கலாம் என்ற மூன்று அடிப்படையிலே இங்கே இந்த சிலைட்டை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தேன். அந்த அடிப்படையிலே 3:1 இறுதி ஸ்லைட்டாகவும், 2 வகுப்பினுடைய இறுதி என்னுடைய விளக்கமாகவும் இறுதி ஸ்லைட்டை உங்களுக்கு இப்பொழுது காட்சிப்படுத்துகின்றேன். பகுதி 2 சொல்ல விளங்குதாடாப்பா? சரி, பார்த்தீங்கன்னா 2018 கேள்வி வந்திருக்கு பாட்டுல, வணிகங்களை வெற்றிகரமாக கொண்டு நடாத்துவ தொடர்பில் பல்வேறு வழிகளில் அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொள்கிறது. படையாக்கோ, வணிகங்களை வெற்றிகரமாக கொண்டு நடாத்துவ தொடர்பில்
பல்வேறு வழிகளில் அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொள்கிறது. சரியா? அரசாங்கம் தலையீடுகின்ற அவ்வாறான நான்கு முறைகளை குறிப்பிடுவதுடன் அவ்வொவ்வொரு முறைகளில் இருந்தும் அரசாங்கம் எதனை எதிர்பார்க்கின்றது என்பதனை விவரிக்கிறது. வணிகங்களை வெற்றிகரமாக கொண்டு நடாத்துவதுறவில் பல்வேறு வழிகளில் அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொள்கின்றது. அரசாங்கம் தலையிடுகின்ற அவ்வாறான நான்கு முறைகளை குறிப்பிடுவதுடன் ஒவ்வொரு முறையில் இருந்தும் அரசாங்கம் எதனை எதிர்பார்க்கின்றது என்பதனை விவரிக்குக. நான்கு புள்ளிகளுக்கு இந்த கேள்வி வந்தது. அப்ப என்ன செய்வ? நாலு சொன்னபடியால் அந்த முதல் சொன்ன அந்த ஸ்லைட் அப்படியே தான் ஞாபகம் வந்த வேறு ஒன்றுமே எப்படி பிரிச்சுட்டு இஞ்சால புறப்புறம் அரசு தலையிடும் முறை அரசு வணிகத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும். ஒன்று ரெண்டு மூன்று நாலு. இங்கே உட்கட்ட வசதிகளை வழங்குவோராக என்று கூட அதுக்கு நேர. சரியா? அரசு என்னத்தை எதிர்பார்க்குது? சரி, முதலீடுகளை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்குது. இல்லை காட்டியிருக்கு. ஓகே, ரைட். அப்படி நாலு முறைகளை தலைவர் முறையை சொல்லி அந்த நாலு முறைகளிலேயும் இருந்து அரசியலத்தை எதிர்பார்க்கின்றது என்றதையும் நீங்கள் சுட்டி காட்டீர்களா இருந்தால் உங்களுக்குரிய அந்த நான்கு புள்ளிகளும் அந்த வேடம் வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் இந்த தேர்ச்சி மட்டத்துடைய மூணு சமனுடைய இறுதிப்பகுதியும் இறுதி வினாவாகவும் இரண்டாம் நாள் வகுப்புடைய இறுதிப்பகுதியாகவும் அமைகின்றது. இரண்டாவது நாள் வகுப்போடு தேர்ச்சி மூன்றினுடைய மூன்று தசம் ஒன்று என்று சொல்லப்படும் தேர்ச்சி மட்டம் எனதே நிறைவேறி இருக்கின்றது. எனக்கு வழங்கப்பட்ட நேரமும் முடிவடைந்ததால் இத்தூள் என்னுடைய வகுப்பை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்களோடு இருந்து விடைபெற்றுக் கொள்ளினான் உங்களுடைய அன்பின் மனங்கள் நிறைந்த வணிகக் கல்வி ஆசான் ஜாப்பான கல்லூரி வட்டுக்கோட்டை ஆசிரியர் எஸ் கே பாலசபேஸ். மீண்டும் நல்லதொரு வேளையில் நல்லதொரு பொழுதில் நல்லதொரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Bye bye, see you.